எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ கத்திரிக்காய் சுஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 சொட்டு கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. நான் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து வெங்காயத்தோட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. கத்திரிக்காவும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ சிறுபருப்பு ஊற்றிக்கலாம். நான் சிறுபருப்பு வந்து 1 கப்பு எடுத்திருக்கேங்க. அதில் லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு முழு பூண்டு உரித்து போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பொங்கலுக்கு செம்மையான சைடிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சொஜ்ஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.